Hi guys, welcome to JJ. எல்லா போலும் இறைவனுக்கு வைரஸ் நம்மளை விட்டு போகிற மாதிரி தெரியலை இப்போ நாலாவது லாக்டவுன் மலை சில ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதெல்லாம் நான் இந்த கஷாயத்தை நான் போடுறேன் உங்களுக்கு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அந்த அளவுக்குலாம் பேச தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த கஷாய பொருள் ஃபுல்லாக இந்தியன் ஸ்டோரில் கிடைக்கும் எந்த நாட்டில் இருந்திருந்தாலும் உங்களுக்கு யூஸாக இருக்கும் மாதிரி காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்து விட்டுறலாம் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்மளோட கொஞ்சம் தூரமாக வேலைக்கு போகிற பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு தூள் பண்ணி கொடுத்து விட்டுறலாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறேங்க இப்போ அவங்க வீடியோவில் போய் பார்ப்போம் அதோட பொருள் வந்து மஞ்சள் பெருஞ்சீரகம் ஏலக்காய் ஜீரகம் மிளகு சுக்கு பட்டை சித்தரத்தை கிராம்பு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பொருள் பெருஞ்சீரகம் மிளகு ஜீரகம் வந்து இந்த இதில் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் ஏலக்காய் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துக்கிறேங்க சித்திரத்தை வந்து இந்த மாதிரி மூணு சுக்கு வந்து இந்த மாதிரி மூணு பட்டை வந்து ஒரு நாலு கிராம்பு வந்து ஒரு இருபத்தஞ்சி மஞ்சள் இந்த மாதிரி முழு மஞ்சள் வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துக்கிறேங்க பார்க்க போயில நம்ம வந்து தூள் பண்ணி நுற நொரம் தூள் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ தேவையோ அப்போ நம்ம அதை எடுத்து போட்டு கொதிக்க வச்சு குடிச்சுக்கரலாம் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது அதனால தான் என் மகன் சின்னாவுக்கு வந்து செஞ்சு கொடுத்தேன் அதை நானும் குடிச்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு குளிர் காய்ச்சல் சளி எல்லாமே நல்லா தேவையாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து பலன் பெறுங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னேன் அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு மாதமாக செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு தான் இப்போ அந்த வீடியோ நான் போடுறேன் அதெல்லாம் பயப்படாமல் நீங்கள் செய்யுங்க இந்த பொருள் எல்லாமே நம்ம வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருள் தான் இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சள் சித்தரத்தை சுக்கு இது மூணையும் நம்ம வந்து இடிச்சுக்கிற போகிறோம் சரியா இது வந்து இந்தியன் ஸ்டோர்ல எல்லா ஊர்லேயுமே இருக்கிற பொருள் தான் கண்டிப்பாக வாங்கிக்கிறேங்க எதுவுமே தூள் யூஸ் பண்ணாதீங்க இப்போ பட்டை தூள் இருக்குது மஞ்சள் தூள் இருக்குது கிராம்புத்தூள் இருக்குது அப்படின்னு தூளில் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ரவா ஜாமான் வாங்கி நம்ம நம்மளே சொந்தமாக பிளேண்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணணும் ஏன்னா இது மருந்து பொருள்னாலும் நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணணும் அதை மட்டும் யாபத்தில் வச்சுக்கிறோங்க இது வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து இந்த தூள் செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த தூள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மஞ்சள் கிருமி நாசி அப்புறம் வந்து சித்திரத்தை சளியை வரட்டக்கூடியது சுக்கும் அதே மாதிரி தான் சளியை வரட்டக்கூடியது பட்டை வந்து கொழுப்பு விலை நீக்கக்கூடியது நம்மளோட மிளகு சளியை விரட்டக்கூடியது இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது கிராம்பும் அதே மாதிரி தான் இருக்கிற பொருள் எல்லாமே எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது சளியை தங்க விடாமல் ஆக்கிறது தான் இது நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கரிஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க சின்ன பிள்ளைங்க சின்ன பையில இல்லாத வீட்டில் இருந்து இருந்துச்சுன்னா நீங்கள் கரிஞ்சீரம் சேர்த்துக்கிறோங்க அதுக்கு மேலே சின்ன குழந்தைங்க சின்ன பயில்கள்லாம் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கருஞ்சீரத்தை தவிர்த்துக்குறோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியா ஆ என் மகனுக்கு என்ன செஞ்சு நான் கொடுத்தனோ நான் என்னத்தை இந்த ஒரு மாதமாக ட்ரை பண்ணி குடித்து பார்த்தனோ அந்த தூளத்தை உங்களுக்கு எடுத்து போடுறேன் இந்த கத்தி வந்து நம்மளுக்கு வீணாக போயிட்றதுனால தான் நம்ம வந்து இடிகளில் வச்சு இடிச்சுக்கிறோம் அப்புறம் மிக்சி ஜார் வந்து நம்மளுக்கு நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கிறங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் மிக்சி ஜார்லாம் ரிப்பேராக போச்சுண்டா அது ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம வந்து இப்படி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும் சித்திரத்தையே மூணையுமே இடிச்சிக்கிறங்க இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகு பிரிஞ்சுறதுக்கு இது கரெக்டான அளவு எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்கள் போடுறதா இருந்தால் ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூனு கரிஞ்சீரகம் போடுங்க வேணுண்டா ஆனால் சின்ன பிள்ளைங்க அதை குடிக்கக்கூடாது சின்ன பைய குடிக்கக்கூடாதுனு சொல்லுவாங்க கரிஞ்சீரகம் அதனால தான் நான் வந்து அதை சேர்க்கலை இது யார் வேணாலும் குடிக்கலாம் சுக்கையும் இடிச்சிக்கிறேங்க சுக்கில் வந்து மாவு சுக்கும் இருக்குது நான் நார் சுக்கும் இருக்குது அதை நம்ம பார்த்து பிறக்கி எடுத்தோம்னா நல்லா மாவு சுக்காவே பார்த்து எடுத்துடலாம் இது வந்து பையில தான் இங்கே விற்பாங்க அதனால வந்து எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாம் ஒரு பேக்கெட் பேக்கெட்டாக தான் வாங்கிட்டு வந்தாங்க அன்றைக்கி மகன் கிளம்புற அன்றைக்கி நான் அவசர அவசரமாக என்ன செஞ்சேன் மறுபடி புள்ள போகுது வைரஸ் வரைக்கும் இப்போ இங்கே வந்து பத்தாயிரம் பேருக்கு வைரஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்குள்ள இன்றைக்குள்ள இன்றைக்கே பத்தாயிரம் வந்துருச்சு அவர் போகும்போது நாலாயிரம் இருந்துச்சு அப்போவே நான் பயந்துக்கிட்டு என்ன செஞ்சேன் தூளை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவருக்கு தெரியாது நான் பையில எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு வடிகட்டி ஒன்று போட்டு கொடுத்து விட்டுட்டேன் அப்புறம் அவருக்கு ஹாஸ்டலுக்கு போன தான் அவர் என்னென்னு கேட்டார் விவரத்தை சொன்னேன் ஓகே அப்படின்னு சொன்னார் ஒரு நாள் விட்டுவிட்டு அவரை குடிக்க சொல்லியிருக்கிறேன் மஞ்சளையும் இடிச்சுக்கிருங்க மஞ்சள் நீ கூடாதான் வைக்கிறது அப்படின்னா மஞ்சளை வேணால் நீங்கள் கூடுதலாக வைக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மஞ்சள் கூடுனா பிரச்சனை இல்லை ஆனால் ரொம்ப குறவாக வச்சிடக்கூடாது மஞ்சள் அதை பார்த்துக்கிறேன்னா நான் வந்து ரெண்டு பெரிய மஞ்சள் ரெண்டு வச்சுருக்கிறேன் இதை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா ஈஸியாக எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் போட்டு குடிச்சிக்கிறலாம் இதோட நீங்கள் வந்து இந்த இது வந்து நம்மளுக்கு இடிகள் வந்து சரியாக வராது நம்மளுக்கு இடிக்காது இலைகுடி தான் அது இடிக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து கல் இடி இடி இடிகள் தான் நம்மளுக்கு சரியாக வரும் இப்போ இந்த பொருளை மட்டும் நுற நுரண்டு நம்ம வந்து அரைச்சிக்கிறோம் சித்திரத்தை சுக்கு மஞ்சள் எல்லாத்தையும் விட்டு விட்டு பவுசில் நுற நுரண்டு அரைச்சிக்கிறேங்க நீங்கள் கார்டன் வச்சுருக்கிறவங்கள இருந்தால் அவங்கள்ட கொடி இருந்தால் இதை கொதிக்க வைக்கல ஒரு வெத்திலே பிச்சு கொடுங்க அது இல்லாமல் இது நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இதுவே நல்ல சரியான காட்டமாகவும் இதாக தான் இருக்குது நல்லா சளிலாம் நல்லா வெளியாகுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் நம்ம பட்டை கிராம்பு மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நம்ம நுர நுரப்ப அரைச்சிக்கிறோம் தட்டில் உள்ளது ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ வாங்க இதையும் நம்ம நுர நொண் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் நுற நுரன்னு அரைச்சா தான் நம்ம வடி எட்டும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வேண்டாம் நீங்கள் வந்து பனங்களுக்குன்னு கொஞ்சமாக போட்டு கொடுங்க இது மாதிரி கவுசில் விட்டு விட்டு சுற்றிக்கிறேங்க இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கிட்டேன்டா காலேஜில் இருக்கிற பிள்ளைங்க போட்டு குடிச்சுக்கரலாம் வேலைக்கு போகிற பிள்ளைங்க போட்டு குடிச்சுக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு ஒரு செடியாகவும் தேடிக்கிட்டு அலைய வேண்டியதில்லை இந்த பொருள் ஃபுல்லாக இந்தியன் ஸ்டோரில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் செஞ்சு பயன்பெறுங்க ஆனால் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் நுற நொறுன்னு அரைச்சிக்கிறோங்க அப்போ தான் நம்ம நல்லா அழகாக வடிகட்டலாம் இது பழைய தூள் என் மானுக்கு பாதி போத்தோ எனக்கு பாதி போத்தோ செஞ்சது அதை நான் குடித்தது பேலன்ஸாக அதிலயே நான் கலந்துக்கறேன் இந்த மாதிரி கல் போத்தலை போட்டு வச்சுக்கிறேங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் இப்படி எடுத்து போட்டு குடிச்சுக்கரலாம் ஒருத்தருக்கெண்ட அரை ஸ்பூன் போட்டால் போதும் சின்ன ஸ்பூனில் நான் வந்து ரெண்டு பேருக்கு நான் ரெண்டு நாளே குடிக்கிறது அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வைக்கிறேன் இந்த ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு வந்து ஐநூறு மினி தண்ணி தேவை அதுவே பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒரு லிட்டர் தண்ணி நீங்கள் ஊற்றி கொதிக்க வைக்கலாம் குட்டீஸில் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சமாக பனங்களுக்கெண்டை போட்டு கொடுங்க நம்ம பெரியாளுக்கு அதெல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி போத்தலில் போட்டு வச்சுக்கிட்டீங்க நல்லா நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும் எப்போ தேவை அடிச்சாமத்தில் உடம்புக்கு முடியலெண்டா கூட நம்ம போட்டு குடிச்சுக்கறலாம் எதுவுமே வருமோன்னு காத்துக்கிறனும் இது எல்லாமே கிச்சன் பொருள் தான் தைரியமாக செய்யுங்க இப்போ அதை வாங்க கஷாயம் நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து போடுறேன் போட்டு லிட்டர் தண்ணியை ஊற்றி இப்போ நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் குடிய இதில் அடுப்பில் வந்து வச்சுட்டு கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை வந்து சிறுக வச்சுக்கிறேங்க ஒரு கண்ணில் எரியும்ல அப்படி வச்சுக்கிறேங்க அந்த காட்டுறான் பாருங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அது கொதிக்கட்டும் இந்த மாதிரி ஒரு கன்று அடுப்பில் வச்சு லேசான தீயில் வச்சு கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதித்த பிறகு அடுப்பு அடைச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அடுப்பு அடைச்சி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் சென்று நம்ம குடிக்கலாம் என் வந்து நல்லா வெது வெதுப்பாக இருக்குது இப்போ நம்ம வந்து வடி குடிக்கிறனாலும் குடிக்கலாம் குட்டீசலுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பணங்கள் கண்டு போட்டு அதில் கா கிளாஸ் கொடுங்க போதும் முழு கிளாஸாக இருந்தால் நம்ம வந்து ஒரு நூறு மில்லி கிளாஸ் குடித்தா போதும் இப்போ நான் ஐம்பது மில்லி கஷாயமும் ஐம்பது மில்லி தண்ணியும் ஊற்றி நூறு மில்லி ஆக்கி தான் குடிக்கிறேன் கஷாயம் தானே ரொம்ப ஓவராக குடிச்சு நல்லா போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க வவுரெலாம் காந்தும் அதை பார்த்துக்குறேங்க நான் வந்து ஒரு மாதம் குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தைரியமாக செஞ்சு குடிங்க இதை இப்போ மூடி வச்சு மறுநாளைக்கு சூடு பண்ணி மறுநாளைக்கும் இதையே குடிச்சிக்கிறலாம் லேசாக சூடு பண்ணி வடி எட்டி குடிச்சிட வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்கி பரவச்சு chơi. Bye, see you soon.